ஹலோ ஆல், வெல்கம் டு ஹேகாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு பன்னீர் மஷ்ரூம் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ப்ரௌன் ஆகாமல் கண்ணாடி மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன்வைல் கேஷ்யூ பேஸ்ட் பண்ணிடலாம். க்ரஷ் பண்ணியிருக்க டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸையும் நம்ம செஞ்சுருக்க மசாலா கூட நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பாயில் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கானதும் மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். இப்போ வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது பன்னீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கேஷ்யூநட் பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியாக வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவியாக செஞ்சுருக்கேன், ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பன்னீர் மஷ்ரூம் மசாலா இஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.